ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி ப்ராப்ளம்பா. நம்ம வந்து கூப்பில் இருக்கிற அப்டேட் என்னன்னு பார்ப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சேனலில் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நோட்டிஃபிகேஷன்லாம் எல்லாருக்கும் வருதா என்னன்னு எனக்கு ஒரு கமெண்ட்டில் பண்ணுங்கள். உங்களுக்கெல்லாம் நான் போட்டேன், வீடியோ போட்டேன், நோட்டிஃபிகேஷன் வருதா என்னன்னு வந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் போகலான்னு நினைக்கிறேன். முன்னாடி மாதிரி முன்னாடினால ஒரு 1000 வியூஸ்னாலும் வரும், இப்போ அதுவும் வரப்பட்டிருக்கு. என்னன்னு தெரில, என்னால் பார்த்து சொல்லுங்கள். வந்துச்சுன்னா கமெண்ட்டில் நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு சொல்லுங்கள். அப்படி வேறு சேனல் ஓப்பன் பண்ணுறதுனாலும் ஓப்பன் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கூப்பில் உள்ள அப்டேட் பார்ப்போம். கூப்பில் பார்த்தீங்கன்னா சேனலை பற்றி கொஞ்சம் கடைசியில் பேசுவோம். கூப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் வந்து எக் வச்சு 2 வாரம் ஆகிடுச்சு. மேபி இந்த வாரம் சிக்கு பொறிச்சிடும்னு நினைக்கிறேன். இதோட இது நடுவில் வந்து 2.5 மாதமும் வந்து சிக்கே பொறிக்கலை. ஏன்னா இது 2 பேரோட இதுக்கு அடிபட்டு போனது, புள்ளிக்கு அடிபட்டு போனதுக்கப்புறம் அது வந்து 2 பேரோட சேர்ந்து முட்டை மட்டும் தான் வச்சு, அப்புறம் அந்த 2 பேருமே இறந்து போச்சு. என்ன தெரியல, இந்த புள்ளி வந்து எதுவும் சாபங்கமாக விட்டுருக்கோம்னா தெரில. நான் இருக்கையில் எப்படி 2 பேர் கூட சேர்ந்தியா போட்டு இது சாபகமாக விட்டுருப்பாப்புல இருக்குது. அதனால் 2மே இறந்து போச்சு. இறந்துச்சா என்னன்னு தெரில. மேய்ச்சல் போனப்போ திரும்பி அவ்வளோ பயிர் தான் பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து 2 மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் சிக்கு பொறிக்க போகுது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து நான் பேர் பிரிக்கலாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த ஆஸ்திரேலியன் கிராஸை வந்து பேர் பிரிச்சுட்டு சிராஜ் மிஸ்மார்க் வச்சுருக்கேன்ல, அது கூட பேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். இது மறுபடியும் எக்கு வச்சிருச்சு. இதோட 2 சிக்கும் வந்து வெளியில் இறங்கிடுச்சு. 2மே பிளாக் தான். 4 செட்டே இறங்கிருக்கு, 4 செட்டுமே பிளாக் தான். பிளாக்னால் பியூர் பிளாக் கிடையாது. பியூர் பிளாக்னால் கூட கொஞ்சம் ஒருத்தி. இது வந்து அந்த செக்கர் கலர் வரும், அடியில் மட்டும் சிமெண்ட் கலர் கலந்த மாதிரி வரும்ல, வயிறு மட்டும் சிமெண்ட் கலரில் இருக்கும், மீதியெல்லாம் கருப்பாக அந்த மாதிரி. இது எதோடதுன்னு தெரியலை. இப்போ அதனால் அது வந்து பிரிக்கலை. நம்ம வந்து பாம்போட சிக்கு ஒன்று இருக்குல்ல, சிராஜுக்கு ஆஸ்திரேலியன் கிராஸ் மாதிரி இருக்கும்ல, அதில் ஸ்பைக்லாம் நல்லா இருக்கும். அது ஆஸ்திரேலியா மாதிரியே தான் இருக்கும். அதுக்கு வந்து பேர் பண்ணலான்ருக்கேன். அப்புறம் நம்ம ஆள் ஜாக் வந்து நல்லா தான் இருக்கு, அப்படிலாம் ஆக்டிவாக தான் இருக்கேன். ஏன்னா தீனி தான் அதுக்கு பத்தலை. இதுக்காக மட்டும் தனியாக தீனி வாங்க சொல்லியிருக்கேன். இதுக்கு அப்புறம் ஜில்லுக்கு, ஜில்லுனா பிளாக் தான், இது ரெண்டுக்கும் தீனி வாங்க சொல்லியிருக்கேன். அந்த சிராஜுக்கும் அது சுத்திரம் மேய போட்டது, கூண்டுக்குள்ளே குந்திக்குது. அப்புறம் நம்மால் நல்லா ஃபுல் ஆக்டிவேஷனில் இருக்காப்புல. இருக்கிற ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தா நான் சீக்கிரமே எக் கூட வச்சிருந்தேன் நினச்சேன். இன்னும் கூண்டை வந்து அதுக்கு எதுவுமே செட் ஆகலன்னு நினைக்கிறேன். இருக்கிற கூண்டு எல்லாத்தையுமே, கீழே உள்ள கூண்டு எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணிவிட்டு, வேறு எதுவுமே மேலே இல்லை கீழே. அதனால தலைவர் வந்து எல்லா இடத்தையும் முடிச்சிட்டாப்புல. மேபி இந்த வாரம் எக் வச்சிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வெளில மேய விட மாட்டேங்குது, ஃபீமேலை தோத்துக்கிட்டே இருக்குது, வெளில மேய்ச்சலுக்கு விட மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் மேபி அடுத்த வாரத்தில் எக் வச்சிரும்னு நினைக்கிறேன். எக் வைக்கிற பார்த்துட்டு இதோட எக்கு வச்சு சிக்கு பொறிச்சிட்டுனா ஓரளவு காப்பாற்றுதான்னு பார்த்துட்டு, காப்பாற்றலைன்னா அடுத்த செட்லேருந்து இதோட எக்கு வந்து நம்ம வேறு புரோட்டை மாற்றி வச்சுக்கலாம். நம்ம சாதா புரோட்டையை மாற்றி வச்சு சிக்கு எடுத்துக்கலாம். அதை பார்ப்போம் ஃபியூச்சரில் எப்படின்னு. செல் ஜாக் அண்ட் ஜில்லு வந்து இப்பொழுதுக்கு நல்லா தான் இருக்குது, வேறு நல்லா பர்ஃபெக்டாக ஆகிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டு சாக்லேட் ஒயிட்டு இந்த 2 பேரை வந்து இப்பொழுதுக்கு நல்லா போயிட்டு ஒரு 3-4 செட்டாக நல்லாவே இறக்கிடுச்சு. எந்த ப்ராப்ளம்லாம் இறக்காமல் எல்லாத்தையும் வெளியே காப்பாற்றி கொண்டு வந்துட்டு தான் இருக்குது. இப்போ பிடிச்சிருக்க 2 சிக்கும் அருமையான சிக்கு, தாய் மாதிரியே வந்திருக்கு. அது அம்மா மாதிரியே 2 சிக்குமே வந்து அம்மா கலர்லேயே 2மே பிளாக் அண்ட் ஒயிட் தான். 2மே சூப்பராக இருக்குது. 2மே பின்னாடி இருக்குன்னு ஒரு சிக்கு தெரியலை. நான் ஊரில் இருந்து வீடியோ எடுத்தேன்னா அப்படி நான் வச்சுட்டு காட்டுவேன், பார்க்கல. 2 சிக்குமே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். 2மே இதே மாதிரி தான், ஃபீமேல் மாதிரி தான் இருக்குது. 2 சிக்குமே நல்லா இருக்குது. போன செட்டு இதுக்கு போன செட்டு வந்த சிக்கை வந்து ஒரு 3 புறா கொடுத்தாச்சு. அதில் வந்து போன செட்டு கொடுத்த சிக்கு சாக்லேட் ஒயிட்டுன்னு நினைக்கிறேன். அது சாக்லேட் கலராக சாக்லேட் ஒயிட்டு கலந்த மாதிரியாக இருக்குமான்னு தெரில. அதை வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஷும் வந்து 2 சிக்கும் பொறிச்சிடுச்சு. 2 சிக்கும் பக்காவாக தான் இருக்குது, சின்னதாக தான் இருக்குது. ஒரு 3-4 நாள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது நல்லா கூட்டத்தில் தான் இருக்குது. போன ஆட்டி இதோட 2 சிக்கும் நல்லா தான் பிரித்து இறக்கிடுச்சு. 2மே ஒன்று வந்து ஒயிட்டு, நான் வந்து கோயில்புரா கலர்னு நினைக்கிறேன். சம்மந்த ஃபுல் கோயில்புரா ஃபுல் சப்ச்சா கலர்லேயே பொறிச்சிடுச்சு. அச்சசில் அப்படியே கோயில்புரா மாதிரியே இருக்கும், கால் பிசர் இருக்கும். இதெல்லாம் எதோடதுன்னு தெரியல. இந்த மாதிரி கலரில் நிறையா இருக்குது. பிளாக் செக்கரில் வந்து நிறையா இருக்குது. இப்போ நம்மள்ட்ட இது ஃபீமேல் மாதிரி தான் தெரியுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சிராஜ் மிஸ்மார்க்கிங் வந்து ஒரு தெண்ட கோலுன்னு சொல்ல முடியாது. எல்லாம் புறா தான், ஒரு சுறுசுறுப்பாக இல்லை. அப்படின்னா திங்கிது, தீனி திங்கிது, மறுபடியும் குண்டு உள்ள கிடைக்குது. மறுபடியும் வெளியே வருது, தீனி திங்கிது, குண்டு உள்ள அதே தான் இருக்குது. மற்ற புறா எதையும் துரத்தவும் மாட்டேங்குது.
ஒரு வெளில சவுண்ட் விட மாட்டேங்குது, அந்த பூரா துரத்தம் எதுவுமே பண்ண மாட்டேங்குது, திங்கிது போய் உட்காந்துக்குது. இதுக்கெல்லாம் பேர் பண்ணுறதுனா எப்படின்னா, நம்ம ஒரு ஃபீமேல் புறா பிடிச்சி அது கூட போட்டு டெய்லி அடைச்சி போட்டுக்கிட்டே இருந்தாலும் பேரும். இப்போ நம்ம கீழே ஆஸ்ட்ரேலியன் டாக்டர் பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து நான் அடைச்சே போடலை, அது சோடியை பிரித்தேன், அந்த பிளாக்கோட சாதா புற மேலே பிரித்தேன், தானாகவே அது வந்து கவர் பண்ணிட்டாப்புல அந்த ஃபீமேலை. அந்தளவுக்கு அது நல்லா சவுண்டு விடுது, பயங்கரமாக சவுண்டு விடுது. அது மாதிரி கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்க போனால் டக்குன்னு பேர் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒன் சைடு பிளாக்கு ரெண்டு சிக்கும் பக்கவாக இருக்குது, போன செட்டு சிக்கும் இறக்கிடுச்சு நல்லாவே, இதே மாதிரி இருக்கும். ஃபீமேலு முதலெல்லாம் புளி 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 புளியாக இருக்கும், அதுவும் நல்லா அழகாக தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டுமே நல்ல கலர்லாம் பிடிச்சிருக்கு, ஒன்று வந்து ஒயிட்டு, இன்னும் வந்து செவலை கலரில் பிடிச்சிருக்கு, செவலை கலரில் இருக்குது. இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம கொண்டை வந்து ரெண்டு சிக்குமே பிடிச்சிருச்சு. இதில் தெரியாது உங்களுக்கு, நான் காலைல ஃபோன் பண்ணி வீட்டில் பார்த்தப்ப ரெண்டு சிக்குமே இன்றைக்கி தான் பிடிச்சிருக்கு. போன வாட்டி ரெண்டுமே வந்து சாக்லேட் கலர்லேயே பிடிச்சிச்சு, பியூர் சாக்லேட் ஒயிட் இல்லாமல் பிடிச்சிச்சு. அதில் ஒன்று தான் உயிரோட இருக்குதா இருக்கும், ஒன்று தான் உயிரோட இருக்கும், ஒன்று இறந்துருச்சு. அது எப்படி இறந்துச்சுன்னா நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு தெரியலை, இது எலிகிடியே வந்து கூண்டில் கடிக்குதான் நான் தருவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மீதியெல்லாம் பட்டா தான் இருக்குது. அப்புறம் இது வந்து ஆஷோட போன செட்டுக்கு போன செட்டு வெளியே வந்தது, நல்ல சைஸு நல்ல சைஸு பெருசாகிடுச்சு மேலுது. இதுக்கு ஏன்னா ஒரு ஃபீமேல் போட்டு நம்ம பேர் பண்ணி விட்டலாம், ஒரு பேராக வச்சுக்கலாம் நம்ம கோப்பில். ஏதாச்சும் ஒயிட்டு இருந்துச்சுன்னா ஒயிட்டு விடாமல் பேர் பண்ணிடணும். இது வந்து ஒரு முட்டையை விடாமல் ஒரு ஒயிட்டு ஃபீமேல் இருந்துச்சுல, இந்த வெள்ளிக்கணக்கு ராசி கூட கூட பேராக இருந்துச்சுல, அதுக்கும் அதோட உள்ளது. ரெண்டு சிக்கு பிடிச்சிச்சு, ஒன்றே இறந்து போச்சு, ஒயிட்டாக இறந்து போச்சு, கோயில் பிரகாரத்தில் இருக்க மாட்டேங்குது. இதோட மேல் வந்து டைலு மட்டும் ஒயிட்டாக இருக்கும், ஒரு மேல் இதோட பேர் இந்த இருக்கணும். இது மாற்று கண்ணு தான், ஒரு பக்கம் கண்ணு கருப்பாகவும் ஒரு கண்ணு மஞ்சள் கண்ணாகவும் இருக்கும். இதுவும் நல்ல மேலே தான், நான் பயப்படும் கொஞ்சம் அதிகமாக. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து மாத்துக்கண்ணோட புள்ளை, இதோட மேலே வந்து கொப்பித்திரி, பழைய வீடியோ எல்லாம் தொடர்ந்து பார்க்குறவங்க தெரியும் கொப்பித்திரின்னு சொல்லுவேன், அதோட மேலே கூட இது சேர்ந்து ரெண்டாவது செட்டு கிடைக்கிருக்கு. முதல் செட்டு சிவப்பு கலரு, மூணாவது செட்டுன்னு நினைக்கிறேன், முதல் செட்டு ஒரு சிக்கு தான் பொறிச்சிச்சு சேண்டில் கலரில், ரெண்டாவட்டி ஒரு சிக்கு தான் பொறிச்சிச்சு நினைக்கிறேன் சிவப்பு கலரு. இப்போ வந்து ரெண்டு சிக்குமே பிடிச்சிருக்கு, ஒன்று ஒயிட்டு இன்னொன்று அப்பா மாதிரியே இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த சாக்லேட் கலர்லேயே. அப்புறம் இந்த புள்ளி சிக்கு வந்து அது எதுவும் தெரியல, ரைப்பில் இருக்க பிஜான் கலரில் இருக்குது அது தெரியல, இந்த ஒயிட்லேயே புள்ளி புள்ளியாக இருக்குல்ல, இது வந்து அந்த ஒன் சைடு பிளாக் இருக்குல்ல அதோட சிக்கு, போன சைடு சிக்கு. நான் வெளில இறங்கி சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் இது வந்து பாம்பு இருக்குல்ல, பாம்போட புள்ள ஒன்று இருக்குல்ல, அது கூட வெளியே வந்துச்சுக்கு. அப்புறம் இதெல்லாம் பட்டால் தான் என்ன, ஒரு மாதம் ரெண்டு மாதம் சரி, ரெண்டு கிளி மூணு கிளி உள்ளதாக இருக்கும் எல்லாமே, எல்லாம் ஒன்றா வெளியே வந்தது தான் எல்லாமே. இது வந்து இந்த பிளாக் அண்ட் ஒயிட் இருக்குல்ல, பிளாக் அண்ட் ஒயிட் சாக்லேட் ஒயிட்டு, அதோட குழந்தை செக் குழந்தை. இது இது வந்து ஒரு ஆறு கிளி ஏழு கிளியோட மேல் இது. இது வந்து எதுக்கு பிறந்ததுன்னா அந்த ஒன் சைடு பிளாக் இருக்குல்ல அதுக்கு பிறந்தது. இது இது ஹை ஃப்ளேயர் கலரில் இருக்குது, ஹை ஃப்ளேயர்லாம் மேக்ஸிமம் அந்த மாதிரி கலர்லாம் தான் இருக்கும். நான் வளர்த்தது இல்லை சொல்கிறேன், பார்த்துருக்கேன் சொல்கிறேன். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு புறம் காட்டினோம் பிளாக் அண்ட் ஒயிட், அதோட புள்ளது. இது ஃபீமேலு, இதோட பேர் வந்து பிளாக்லேயே மூஞ்சில் மட்டும் கருப்பு இருக்கும், நல்லா அழகாக இருக்கும், அதுக்கு அதுக்கு தான் பேர் பண்ணணும். இதுதான் வந்து ஆஷோட புள்ளை, மூணு செட்டு புள்ளை, அந்த ஒயிட்டும் ஆஷோட தான் நினைக்கிறேன் என்ன தெரியல. இதெல்லாம் வந்து ஆஸ்திரேலியன் கிராஸ் இருக்குல்ல அந்த மேலே நிற்கிது கால்பிச்சரோட பிளாக், அதோட புள்ளை. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுக்கு வந்து ஆறு கிளி ஏழு கிளி வந்துச்சு, ஃபீமேல் தான் இது, மேல் கிடையாது. இதை வந்து அந்த சிராஜ் மிஸ் மார்க்கிங் இங்கே சேர்த்து விடலாம்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்தை நான் பதிவு பண்ண சேர்க்கலாமா, இல்லை இதுக்கு வேறு அது கொண்ட கிண்ட வாங்கி போகலாமா அப்படின்னு ஒரு சொல்லுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா இது எதோட வந்து தெரில, ஆஷோடன்னு தான் நினைக்கிறேன். அப்புறம் இந்த மேலே தான் வந்து தெண்டை கொழு, இந்த மேலே இது வந்து அந்த ஆஸ்ட்ரேலியா ஆஷோட பேர். இது வரைக்கும் நாலு சிட்டு அஞ்சு டேர் இறக்கிடுச்சு, இந்த கலரில் ஒன்றுமே இல்லை. இந்த மேலுக்கு தான் அந்த ஒரு ஃபீமேல் காட்டினேன் ஒயிட்லே ஃபுல்லி, அது கூட பேர் பண்ணணும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட அவ்வளோதான் அப்டேட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலை வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். சேனலை வந்து இந்த சேனலை விட்டுட்டு வேறு சேனலில் வந்து இப்போ தான் 6000 சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கே எனக்கு வந்து கிட்டத்தட்ட 2-3 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால் தொடர்ந்து நான் வீடியோ போட்டதில்லை, தொடர்ந்து போட்டிருந்தா இன்னுமே அதிகமாக வந்திருக்கலாம். தொடர்ந்து வீடியோ போடாதனால வந்து இப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாம் ஆஃப் ஆகிட்டா என்னென்னு தெரியலை. இங்கே மானிட்டேஷன் ஆஃப் பண்ணிட்டாங்க, வேறு எதுவும் வரதும் இல்லாதவும். ஏன்னா அந்த வீடியோ தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கணும்னு தான் நினைக்கிறேன்.
அதான் விட்டுட்டு வேறு புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிக்கலாமா என்னான்னு ஒரு கமெண்ட் பண்ணு, கமெண்ட்டில் சொல்லுங்கள் புதுசாக சேனல் ஆரம்பிக்கலாமா வேண்டாமான்னு. இதேமாரி வேறு பேர் வச்சு நம்ம புறா வச்சு இதுமாரி வீடியோ போடலாம். இந்த வீடியோ டெய்லியும் அப்டேட் போகிற மாதிரி பார்ப்போம் என்னான்னு சொல்லுங்கள். ஏன்னா ஃபியூச்சரில் ஃபேன்சி புறா நான் நிறையா வாங்கலான்னு இருக்கேன், அதுக்கு தனியாக கூண்டடிக்கலான்ருக்கேன். ஒரு சேனல் ஆரம்பிக்கலாமான்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், பார்த்து சொல்லுங்கள்.